ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ். இது நம்ம யூடியூப் சேனல், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் போடக்கூடிய எல்லா கதை வீடியோக்களும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும், நீங்கள் பார்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சூஸியாக செலக்டடான பாப்புலர் ஸ்டோரிஸ், ஏற்கனவே நம்ம படித்து மறந்துருக்கக்கூடிய ஸ்டோரிஸ் எல்லாமே வந்து நம்ம சேனல்லேருந்து கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். நீ ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்க வரீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய ஒரு கதை, ஆர் சூடாமணி எழுதிய இணைப்பறவை அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு சிறுகதை பார்க்க போகிறோம். இணைப்பறவை அப்படிங்கிறது வந்து இந்த கதைக்கு மிக மிக பொருத்தமான ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. இணைப்பறவை அப்படிங்கிற டைட்டில் வச்சே நம்ம புரிஞ்சுக்கலாம், கண்டிப்பாக இணைஞ்சு இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சம்பந்தப்பட்ட ஒரு கதை அப்படின்னு சொல்லிட்டு கதைக்குள்ள போகலாமா? இணைப்பறவை கதையை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி, அல்லது அந்த கதையை பற்றி சொல்கிறதுக்கு ஒரு மூணு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, இணைப்பறவை அப்படிங்கிறப்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை பற்றி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அதாவது ஒரு கால சூழ்நிலையினால் கணவன் இறந்துட்டால் கூட ஒரு மனைவி வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ சர்வைவல் பண்ணிடுவாங்க. ஏன்னா எப்பவுமே வந்து ஆண்களை விட பெண்களுக்கு வந்து கட்ஸ் அதிகம், மனோதைரியம் இதெல்லாமே வந்து ரொம்ப அதிகம். அதனால் வந்து அவங்க தனிமையில் இருந்தால் கூட, கணவன் இல்லாத சூழ்நிலையில் கூட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை சந்தித்து முறியடித்து வெற்றியோட தன்னுடைய குடும்பத்தை நடத்திட்டு போகிற அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் இருக்கும். ஆனால் மனைவி இறந்ததுக்கப்புறம் ஒரு கணவனால், ஒரு ஆண்மகனால் வந்து அப்படி இருக்க முடியுமானா? கண்டிப்பாக இருக்க முடியாது. அதை வந்து ரொம்ப உணர்வு பூர்வமாக, ஒரு உணர்ச்சி பூர்வமாக இந்த கதையில் சொல்லியிருக்காங்க. இப்படி சொல்ல முடியுமா அப்படிங்கிறது எனக்கு பெரிய ஆச்சரியம். இது மாதிரி வந்து ஒரு கதையில் ஒரு நேரில் பார்க்குற மாதிரியோ அல்லது நாம் ஒரு அனுபவிக்க மாதிரியோ ஒரு சாகாவரம் பெற்ற எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க பாருங்கள், அப்படி படைச்சிருக்காங்க இந்த கதையில் ஆர் சூடாமணி அம்மா அவர்கள். அது அவங்களுக்கு வந்து எப்படி பாராட்டுகள் சொல்கிறதா, நன்றிகள் சொல்கிறதா, வாழ்த்துக்கள் சொல்கிறதா அப்படின்னே தெரியலை. அந்த அளவுக்கு ஒரு விஷயம் இதில் இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம அதில் சொன்னதான் இணைப்பறவைன்னு ரொம்ப ரொம்ப பொருத்தமான ஒரு தலைப்பு இந்த சிறுகதைக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்த மூணாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக இந்த கதையை கேட்டுட்டு வர்றவங்க அல்லது படிச்சுட்டு வர்றவங்க கண்டிப்பாக கண் கலங்காமல் இருக்கவே முடியாது. கண்டிப்பாக மனசு என்னமோ செய்யும், கண்டிப்பாக அழாமல் இருக்கவே முடியாது. இது வந்து நான் உங்களுக்கு சேலஞ்சே பண்ணுறேன். ஓகே, கதைக்குள்ள போகலாமா? கதை வாசிப்பது உங்கள் ராஜசேகர். வாசலில் அரவம் கேட்டது. முன்னரை ஜன்னல் வழியாக வெளியே எட்டி பார்த்த தாத்தா வேகமாக பின்கட்டுக்கு சென்று விட்டார். சிறிது நேரத்தில் ஸ்ரீமதி அவரை தேடிக்கொண்டு அங்கே வந்தாள். யாரோல்லாம் வந்திருக்கா தாத்தா? தெரியும். அங்கே வரையலா? ஆஹா, உங்களை பார்க்கத்தானே அவ. எனக்கு யாரையும் பார்க்க வேணாம், நீயே அவ சொல்றது எல்லாம் கேட்டுட்டு அனுப்பிச்சிடு. உங்களை பார்க்காம போவாளா? ஏதேனும் காரணம் சொல்ல, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்ல. நம்பவே மாட்டா தாத்தா. அப்போ நான் செத்து போயிட்டேன்னு சொல்லுப்போ. ஸ்ரீமதி மறு பேச்சில்லாமல் திரும்பினாள். நெஞ்சம் கனத்தது. இதுவரை தாத்தாவிடம் எத்தனை பேர் வந்துவிட்டார்கள்? தம் சொல்லடுக்குகளுடன் பாடம் ஒப்பிக்கிற மாதிரிதான். பாவம், இந்த வயதில் உங்களுக்கு இந்த கஷ்டம் வந்திருக்க வேணாம். போனவ புண்ணியவதி, பழுத்த சுமங்கலியா மஞ்சள் குங்குமத்தோட ஜம்முன்னு கல்யாணம் பொண்ணாட்டம் போயிட்டா. அதை நினைச்சுதான் நீங்க மனசை தேத்திக்கணும். பிள்ளையும் மாட்டு பொண்ணும் உங்களை உள்ளங்கையில வச்சு தாங்குறா. பேரம்பேத்திகளுக்கு உங்க மேல உசுறு. அதை நினைச்சு ஆறுதலா இருங்கோ. பாவம், தள்ளாத வயசுல உங்களுக்கு எப்பேற்பட்ட இடி. ஸ்ரீமதிக்கு அதெல்லாம் அர்த்தமற்ற, உயிரற்ற, உண்மையின் விளிம்பை கூட நெருங்காத வார்த்தை குப்பையாக தோன்றியதென்றால் தாத்தாவுக்கு எப்படி இருக்கும்? வந்தவர்களை அப்படி பேசி அனுப்பிவிட வேண்டும் என்ற உறுதியோடு அவள் சென்றாள். ஆனால் பயனில்லை. அவள் நாசூக்காக எவ்வளவு உணர்த்தியும் கேட்காமல் அவர்களில் ஒருவர் தாத்தாவை பார்த்தே தீர்வதென்று பின்கட்டுக்கு வந்துவிட்டார். என்ன மிஸ்டர் சாரி? மாட்டுக்கொட்டிலின் பக்கத்தில் நின்று வானத்தை பார்த்து கொண்டிருந்த தாத்தாவின் உடல் விரைத்து கொண்டது. யாரு? வரதனா? வாங்கோ, ஆகாசத்தை பார்த்தேலா, மழை வரும் போல இல்ல என்றார் தாத்தா திரும்பாமலே. வந்தவர் திகைத்து போனார். சட்டென்று அவரால் பேச முடியவில்லை. என்ன பேசவே காணோம்? மழை வந்தா இப்போ ஊரில் இருக்கிற தண்ணி கஷ்டத்துக்கு விமோசனம் பிறக்கும் இல்லையா என்றார் தாத்தா தொடர்ந்து.
பிறகு திரும்பி நின்று வந்தவரை பார்த்து புன்னகை செய்தார். நீங்க அப்படி நினைக்கல போல இருக்கு. அதுவும் சரிதான், நம்ம வறட்சிக்கு கொஞ்சம் மழை போறாதுதான், நல்லா அடிச்சு பெய்யணும். உங்களுக்கு என்ன தோன்றது? துக்கம் விசாரிக்க வந்தவர் ஒரு மாதிரி சமாளித்து கொண்டார். விஷயத்த கேள்விப்பட்ட மிஸ் சாரி, அப்போ நான் ஊர்ல இல்ல, திருச்சிக்கு ஒரு காரியமா போயிருந்தேன், வந்ததுமே இப்படின்னு சொன்னா மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுருது. ஆறுதலா உங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. உங்க ரெண்டாவது பையன் ஏதோ இன்டர்வியூக்கு போயிருந்தானே, என்னாச்சு? நீங்க அதை நினைக்க கூடாதுன்னு இருக்காப்புல இருக்கு. ரொம்ப விவேகம்தான், துக்கத்துக்கு இடம் கொடுத்தா அப்புறம் மனுஷன் மீள முடியாது. நீங்களாவே தான் எப்படியோ மனசை தேத்திக்கணும். இந்த வயசுல உங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்திருக்கப்படாது. என்னதான் மாமி தன் வரைக்கும் ஒரு குறையும் இல்லாம மகாலட்சுமி ஆட்டம் போயிட்டாள்னா கூட, பேங்க் வாலியா தானே அந்த இன்டர்வியூ, அல்லது வேற ஏதும் கம்பெனிக்கு அப்ளிகேஷன் போட்டிருந்தானா? வரதன் அவரை வெறித்து பார்த்தார். ஒரு வினாடி மனதில் மின்னிய சந்தேகத்தை அடக்கி கொண்டார். சேச்சே, அப்படியெல்லாம் இருக்காது. சில சிநேகிதாளோடு வந்திருக்கேன், அவளுக்கு எங்கேயோ கடத்தெருவுக்கு போகணுமா, இத்தனை பெரிய உலகத்துல மாமிக்குத்தான் இடமில்லாம போயிடுத்து. ஆனா நம்ம கையில என்ன இருக்கு? எல்லாம் அவன் செயல். உயிர் என்னைக்கு இருந்தாலும் அந்நியன்தான், மனச சமாதானப்படுத்திக்கணும். பெருமாள் உங்களுக்கு அதுக்கான தெம்ப கொடுக்கட்டும், தைரியமா இருங்கோ சார். இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவா. அப்போ கிளம்பிட்டேலா? சரி போயிட்டு வாங்கோ. இன்னொரு நாள் சாவகாசமா வாங்கல, வெய்யத்தாழ வந்தா பிளசன்ட் வாக்காவும் இருக்கும் என்றார் தாத்தா. வந்தவர் போனபோது தன் நண்பர்களிடம், என்னைக்குமே மண்டக்கணம் தான் இந்த ஆளுக்கு, இந்த சந்தர்ப்பத்துல கூட மூஞ்சி கொடுத்து பேச இஷ்டப்படல பாருங்களேன், அந்த அம்மா எப்படித்தான் இந்த மனுஷன் கூட குடித்தனம் பண்ணாலோ பாவம் என்று சொல்லிக்கொண்டு போனது ஸ்ரீமதியின் காதில் விழுந்தது. அவள் மீண்டும் கொல்லை பக்கம் வந்தாள். தாத்தா இப்போது வானத்தை தான் விரித்து பார்த்து கொண்டிருந்தார். பிறகு பார்வையை இறக்கி மாட்டுத் தொழுவத்தை பார்த்தார். அதன் அருகில் இருந்த துணி துவைக்கும் கல்லை பார்த்தார். பிறகு வேலியாக படர்ந்திருந்த மல்லிகை கொடிகளை பார்த்தார். ஒவ்வொன்றையும் பார்வை தடவி கொடுப்பது போல் இருந்தது. பாட்டி தொழுவத்திலே மாட்டுக்கு தவிடும் புண்ணாக்கும் வைப்பது, கல்லில் தன் மடிப்புடவையை தேய்ப்பது, மல்லிகை செடிகளை ஆசையுடன் வளர்ப்பது எல்லாம் ஸ்ரீமதிக்கு நினைவு வந்தன. பாட்டி இறந்தபோது சடலத்தை தாத்தா இமைக்காமல் நோக்கினார். ஆனாலும் அளவில்லை. அப்போதும் சரி, பிறகு இரண்டு வாரங்களிலும் சரி, அவர் அழுது யாரும் பார்க்கவில்லை. இப்படி வீட்டை இடம் இடமாக பொருள் பொருளாக கண்களால் வருடி கொடுக்கிறாரே, அவ்வளவுதான். வந்த சுவடு தெரியாமல் திரும்பிவிட அவள் முனைந்தபோது தாத்தாவின் பார்வை தற்செயலாக அவள் மேல் விழுந்தது. என்ன, இன்னும் யாரானும் வந்திருக்காளோ துக்கம் விசாரிக்க? ஸ்ரீமதி எச்சிலை விழுங்கிக் கொண்டாள். 60 ஆண்டு கால உறுதுணையின் இழப்பு. அதை இழப்பு என்று சொல்லிவிட்டால் போதுமா? அதை ஏந்துவதற்கு வார்த்தையில் இடமுண்டா? 60 ஆண்டுகள் பிரபவ விபவ என்று தொடங்கி அஷேய வரையில் ஒரு வட்டமே முழுசாக அடங்கிவிட்ட தாம்பத்தியம். 60 வருட தோழமை மட்டும்தானா? பாட்டியை தவிர இன்னொரு பெண்ணை இவர் திரும்பி கூட பார்த்ததில்லை. நான் ரொம்ப கொடுத்து வச்சவடி என்று பாட்டி எத்தனை தரம் கண்களில் நீர்மல்க சொல்லி கசிந்திருக்கிறாள். செத்த முகத்தில் கூட அந்த பரவசம் மாறாமல் இருந்தது. அதன் அர்த்தத்தின் விரிவுகளையெல்லாம் கேவலம் துக்க விசாரிப்பு என்ற சம்பிரதாயத்தின் எல்லைகளுக்குள் அடக்கி வைக்க முடியுமா? வார்த்தைகளுக்கு எப்போது மௌனமாய் இருக்க வேண்டும் என்று தெரிவதில்லை. இனிமே இப்படி யாரானும் நீட்டி முழங்கி பேசிட்டு என்கிட்ட அள வந்தாலோ ஜோட்டாலேயே அடிச்சு விரட்டிடுவேன், ஜாக்கிரத என்றார் தாத்தா. சரி தாத்தா, யாரும் வராம நான் பாத்துக்கிறேன், நல்ல பொண்ணு, இப்படி வா. பின்கட்டு தாழ்வார படிகளிலே மேல் படியில் பாட்டி வழக்கமாக உட்கார்ந்து காற்று வாங்கும் படியில் தாத்தா உட்கார்ந்து கொண்டார். அவளை அருகில் இருத்தி கொண்டு அவள் கையை தன் கையில் பற்றி கொண்டார். பார்வை மறுபடியும் மல்லிகை கொடியில் நிலைத்தது. அவர் எதுவும் பேசவில்லை. நிறைந்து ததும்பும் பாத்திரத்திலிருந்து
துளிகள் சிந்திவிடாதபடி ஜாக்கிரதையாக பற்றுவது போல ஸ்ரீமதி அந்த மௌனத்தை வெகு கவனமாக பாதுகாத்தாள். தாத்தாவின் முகத்தை நிமிர்ந்து பார்க்கும் சிறு சலனம் கூட ஒரு குறுக்கீடென்று கருதி அசையாமல் உட்கார்ந்திருந்தாள் ஸ்ரீமதி. அவ்வப்போது அவர் உடம்பில் ஒரு நடுக்கம் பாய்வதை மட்டும் அவளால் உணர முடிந்தது. அப்பா, சாப்பிட போலாமா? இரவாகிவிட்டது. ஸ்ரீமதியின் தந்தை பின்னால் நின்று குரல் கொடுத்த போது அந்த ஒளி ஒரு பாறாங்கல்லாக மௌனத்தின் மீது விழுந்தது. ஸ்ரீமதி பதறிக்கொண்டு தாத்தாவை பார்த்தாள். ஆனால் அவர் வரேன் போ என்றார். சாதாரணமாக ஸ்ரீமதியின் கையை விட்டுவிட்டு நீயும் போய் இலையில உட்காரு வந்துடுறேன் என்றார் தாத்தா. ஆனால் எல்லோரும் உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பித்த பிறகும் அவர் வரவில்லை. இன்னுமா அங்கேயே இருட்டில் வரிச்சென்று உட்கார்ந்திருக்கார் என்றார் ஸ்ரீமதியின் தந்தை. சாப்பிட வரணும்னு மறந்துட்டா போல இருக்கு என்றான் ஸ்ரீமதியின் தம்பி. பாட்டி இருந்தால் அவருக்கு இப்போ ஒரு டோஸ் கொடுத்து அழைச்சிட்டு வருவா. ஸ்ரீமதியின் அண்ணன் எதுவும் பேசாமல் சாப்பிட்டு கொண்டிருந்தான். அவன் புதிதாக திருமணமானவன். மனைவி இன்னும் வீட்டுக்கு வரவில்லை. இது தினந்தன நடக்கிற கூத்தா போயிடுத்து என்றாள் ஸ்ரீமதியின் தாய். பாவம் அப்பா, அவர் வாய்விட்டு கதறி அழுதுட்டார்னா தேவலைன்னு எனக்கு தோன்றது. துக்கத்தை எல்லாம் இப்படி உள்ளேயே வச்சுட்டு மறுகக்கூடாது என்றார் ஸ்ரீமதியின் தந்தை தம் மனைவியை பார்த்து. அது என்ன துக்கமோ, என்னதான் மனசு அடக்கின்றாலும் நிஜமா துக்கம் இருந்ததானா கட்டின பொண்டாட்டி செத்து கிடக்கிறப்ப கூடவா கண்ணுல ஜனவே வராம இருக்கும். நீ என்ன அப்பாவுக்கு அம்மா மேல பிரியமே இல்லைன்னு சொல்றியா? நான் என்னத்த கண்டேன்? ஆனா இந்த ஆண் பிள்ளைகளை மட்டும் நம்பவே முடியாது. ஸ்ரீமதி எழுந்து விட்டாள். நான் போய் தாத்தாவை கூப்பிட்டு வர்றேன் என்று சொல்லி வேகமாய் அறையை விட்டு சென்றாள். தாத்தா வந்து உட்கார்ந்து சாப்பிட்டார். எதுவுமே பேசவில்லை. ஸ்ரீமதியின் தாய் எப்போதும் போல அவருக்கு மரியாதையுடன் பரிமாறினாள். தாத்தா அவ்வப்போது தலை நிமிர்ந்த போதெல்லாம் அவர் பார்வை நாற்புறமும் ஏதோ தேடுவது போல் அலைந்தது. சாப்பிட்டு முடித்துவிட்டு எழுந்து போய் கை கழுவிக்கொண்டார். சிப்பல் தட்டில் சாதம் எடுத்து வந்த ஸ்ரீமதியின் தாய் வியப்புடன், என்னமாமா அதுக்குள்ள எழுந்துட்டேலே என்றாள். ஏன், சாப்பிட்டேன் எழுந்துட்டேன் என்று தாத்தா பதிலளித்தார். மோர் சாதம் சாப்பிடவே இல்லையே இன்னும். ஓ என்றார் தாத்தா. பிறகு பரவாயில்ல, வயிறு ரொம்பிடுத்து என்றார். ஸ்ரீமதியின் தந்தை அவரை அனுதாபத்துடன் நோக்கினார். புரியறதுப்பா, எனக்கும் அதே மாதிரி தான் இருக்கு. துக்கம் நெஞ்சு அடைக்கிற போது என்ன செய்யறோம்னே சில சமயம் நினைவு இருக்கிறது இல்ல. ஒவ்வொரு நிமிஷமும் அம்மா ஞாபகம் வந்துட்டே இருக்கு. எங்கே பார்த்தாலும் அவ நிக்கிற மாதிரியே தோன்றது. அம்மா உயிரோடு இல்லைன்னு இன்னமும் என்னால நம்ப முடியல. ஸ்ரீமதி நன்னா வளர்ந்துட்டா, சீக்கிரம் அவளுக்கும் வரன் பார்க்க ஆரம்பிக்கணும் என்றார் தாத்தா. அவர் அந்த அறையை விட்டு சென்றதும் ஸ்ரீமதியின் தம்பி தன் தந்தையிடம், தாத்தாவுக்கு கல்யாணம் ஆகிறச்சே அவருக்கு என்ன வயசுப்பா என்று கேட்டான். நீ அவசியம் தெரிஞ்சிட்டாகணுமோ? போடா, சாப்பிட்டாச்சுன்னு எழுந்து கையெழுமிண்டு போய் படி. ஸ்ரீமதியும் அவள் சகோதரர்களும் அங்கிருந்து சென்றார்கள். ஸ்ரீமதியின் பெற்றோர்கள் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டார்கள். அப்பா ஆனாலும் அழுத்தந்தான் என்றான் ரங்கன். எனக்கு அவரை பார்க்கிற போது பயமா இருக்கு என்றாள் கனகம். ஏன், இப்படி உணர்ச்சி இல்லாம மனுஷன் நடந்துக்க முடியுமான்னு தான். பாவம், உங்க அம்மா அவருக்காக கொஞ்சமாவா உழைச்சா? ஆயுசெல்லாம் கூடவே இருந்தவ போயிட்டாளேன்னு துளி கூட இல்லையே இவருக்கு. உனக்கு என் அம்மா கிட்ட இது என்ன புது கரிசனம்? அவ உயிரோடு இருந்தப்போ அப்படி ஒண்ணு நீ ரொம்ப அனுசரிச்சு போகலையே. அவ தேமேன்னு மாட்ட குளிப்பாட்டினாலும் தான் புடவைய தோச்சின்றாலும் கொஞ்சம் ஒத்தாசை பண்ண கூட கிட்ட போக மாட்டியே என்று ரங்கன் சிரித்த போது கனகம் கோபமாய் அவரை விழித்து பார்த்தாள். நீங்களும் சமயம் பார்த்துதான் சொல்லி காட்டுறாப்புல இருக்கு. ஏன், அப்போ சொல்றதுக்கு என்ன ஒத்தாசை பண்ணிடுன்னு? அதெல்லாம் சொல்லித்தான் தெரியணுமா? மனசுக்குள்ள வச்சுண்டா மத்தவாளுக்கு மூக்கல வேக்குமா என்ன? நான் கொஞ்சம் கிட்ட போனாலும் என்னமோ ஆச்சாரம் கெட்டு போயிடுத்துன்னு உங்க அம்மா ஆகாசத்துக்கும் பூமிக்குமா குதிப்பாளே. அது எங்கே தெரிஞ்சிருக்க போறது உங்களுக்கு? நான் செய்கிறது தானே கண்ணுல படம். அவ போனப்புறம் கூடவா அவ மேல குத்தம் சொல்லணும்? அதான் இருக்கிற வரைக்கும் தினம் வீட்டுல குருஷேத்திரம் நடத்தியாச்சே. அடே அப்பா, இத்தனை ஆங்காரம் இருக்கா உங்களுக்கு மனசுக்குள்ள? இந்த பூனையும் பாலை குடிக்குமான்னு இருந்தேல அப்போ. ஆஹா, 1000 தான் இருந்தாலும் ஆம்பளை ஒவ்வொருத்தருமே
கடைசியில அம்மா கோதண்டராமன் தான், பொண்டாட்டி எத்தனை செஞ்சாலும் எடுபடாது. மனசுல ஆழமான இடம் என்னைக்குமே அம்மாக்குன்னது தத்தம் பண்ணினது தான். அப்படிதான் வச்சுக்கோயே, நம்ம நானும் அதே மாதிரி பொண்டாட்டி கிட்ட எத்தனை ஆசையா இருந்தாலும் மனசுல முக்கிய இடத்த உனக்கு தத்தம் பண்ணியிருப்பான்னு நீயும் சந்தோஷப்பட. அவனுக்கு கல்யாணம் பண்ணிட்டதுனால இனிமே இந்த சந்தோஷம் எனக்கு ரொம்ப அவசியம் இல்லையா? இந்த உணர்ச்சி இல்லைன்னா எந்த அம்மாவானாலும் தம் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுவாளான்னு சந்தேகம்தான். நான் ஒன்றும் அப்படி இல்லை, பாவம்னு உங்க அம்மாவுக்கு பறிஞ்சுட்டு வந்ததுக்கு எனக்கு இது நல்லா வேணும் என்று கனக முகத்தை திருப்பி கொண்டாள். உள்ளதை சொன்னால் கோபம் வருகிறது என்று நினைத்து கொண்டு ரங்கன் கூறினார். கோச்சுக்காதே கனகம், சும்மா சொன்ன, அப்பா போக்கு எனக்கு மட்டும் பிடிக்கிறதா என்ன? சாவுங்கிறது ஒரு அந்நியமான எண்ணம், அழுது அதுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டோம்னா கொஞ்சத்துக்கு கொஞ்சம் அந்த திகைப்பு குடையறாப்புல இருக்கும். அதை கொடுக்காம ஒருத்தர் கல்லாட்டம் இருந்தா நீ சொன்னாப்ல ஒரு விதத்துல பயமாத்தான் இருக்கு. அதுக்கு இல்லைண்ணா, உங்க அம்மாவுக்காக உங்க அப்பா அழாமல் இருக்கிறத பாக்குற போது ஒரு பொண்டாட்டியா பாடுபடுறது எல்லாமே கடைசியில இத்தனை வியத்தனம் தானான்னு தோணி போறது. நம்மளை நிராகரிச்சுட்டா பாத்தியான்னு மனசை தாக்கிறது. கனகத்தின் குரல் கம்மியது. தன்னை அந்த இடத்தில் வைத்து பார்த்திருக்கிறாள் இவள். உலகத்தில் எல்லோருமே மரணம் என்ற மகா கர்மம் கூட ஒரு சிறு தன்னுணர்ச்சியில்தான் அஸ்திவாரம் கொண்டிருக்கிறதா? மனிதனை பொறுத்தவரையில் உலகம் என்றுமே சிறியதுதான். அதற்கு சந்திரமண்டலம் போக வேண்டியதில்லை. என்னத்தையானும் நினைச்சு மனசை கஷ்டப்படுத்திக்காதே கனகம் என்று ரங்கன் அவள் முதுகில் தட்டி கொடுத்து ஆசுவாசப்படுத்தினார். நம்ம மாட்டு பொண்ணு ஆத்துக்கு வரட்டும், அவளும் நானும் எத்தனை ஒத்துமையா இருக்க போறோம் பாருங்கோ என்றாள் கனகம். ஸ்ரீமதியின் அண்ணன் சாப்பாடு முடிந்ததுமே ஸ்கூட்டரில் ஏறிக்கொண்டு தன் வேட்டகத்துக்கு சென்றான். வச்சலாவின் முகம் அவனை பார்த்ததுமே மலர்ந்து விட்டது. என்ன திடீர்னு, இன்னைக்கு வரப்போறதா சொல்லவே இல்லையே, சாப்பாடு ஆச்சா என்று விசாரித்தாள். ஆச்சு என்றான் நாராயணன். இருவரும் வச்சலாவின் அறைக்கு சென்றார்கள். அவர்களுக்கு கல்யாணமாகி ஒரு மாதம் ஆகியிருந்தது. அவளை அவனுடைய வீட்டுக்கு அழைத்து வர நல்ல நாள் பார்த்து கொண்டிருந்த போது அவன் பாட்டி இறந்து விடவே அது தள்ளி போய்விட்டது. வீட்டுல பாட்டி பேச்சாவே இருந்தது. பாட்டிக்காக துக்கம் கொண்டாடுறவா, பாட்டிய புரிஞ்சிக்காதவா? அப்படி பார்த்தா தாத்தா நடந்துக்கிற விதம் சரின்னு தான் சொல்லணும். உங்க தாத்தா துளி கூட அளவே இல்லையாமே, இதுவரை ஒரு வார்த்தை கூட உங்க பாட்டிய பத்தி பேசவும் இல்லையா? ஆமா, உங்க குடும்பத்துல எல்லா ஆம்பளைகளுக்குமே இந்த மாதிரி கல்லு மனசுதானா? போக்கிரி, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எத்தனையோ இருக்கும், தாத்தா போக்குக்கு தக்க காரணம் ஏதாவது இருக்கலாம், மற்றவாளுக்கு புரிய முடியுமா? நான் அதை சொல்லலை. பின்ன நாராயணன் கண்கள் மிருதுவாயின. எங்கள் பாட்டி ரொம்ப அருமையான மனுஷி, உங்கள் எல்லோருக்குமே அவகிட்ட உயிரா ஸ்ரீமதி சொல்லியிருக்கா? பாட்டியை தெரிஞ்ச யாரும் அதை பற்றி ஆச்சரியப்பட முடியாது. அவளோட எலியும் புனையுமா சண்டை போட்ட எங்கள் அம்மா கூட, ஐயோ மாமியார் மாட்டுப்பெண் சண்டை உண்டா உங்கள் ஆ வீட்டில், எனக்கு இப்போவே பயமாக இருக்கே வந்து எங்க அப்பா கூட சொன்னார், முதலிலிருந்தே தனி குடித்தனமா போயிடுங்களேன்னு. நாராயணன் சிரித்து கொண்டே அவள் காதை விளையாட்டாக கிள்ளினான். சில்லி, பயம் எதுக்கு? மாமியார் மாட்டுப்பெண் சண்டைங்கிறது எல்லாம் அவளுக்குள் சும்மா ஒரு சம்பிரதாயம், அவ்வளவுதான். வெளியில வெட்டி மடிஞ்சும்பா, ஆனா தினம் பாட்டிக்கு ராத்திரியில பாலை எங்க அம்மா தன் கையால தான் குங்குமப்பூ சேர்த்து சுண்ட காய்ச்சி தயார் பண்ணுவா. அந்த வேலைய ஸ்ரீமதி கிட்ட கூட நம்பி விட மாட்டா. அதே மாதிரி பாட்டியும் எதை மறந்தாலும் எங்க அம்மாவின் பிறந்த நாளை மறக்காம அன்னைக்கு கோயிலுக்கு போய் அவ பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வருவா. ஓ அப்படியாது, எதுக்கு சொல்றேன்னா பாட்டியோட பழகினவாள்லயே அவ அருமை தெரியாதவாளே இருக்க முடியாது. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்ன? அவளை பார்த்தாலே யாருக்கும் தான் உயிரோடு இருக்கிறத பத்தியே இருக்கும் சந்தோஷம் ஏற்படும். அவள் உயிரே வடிவமா இருந்தா, வாழ்க்கையோடு பிணைஞ்சிருந்தவ. நாங்க குழந்தையா இருந்தபோது அவள் எங்களுக்கு சொன்ன ராஜாராணி கதைகள், புராண காவிய கதைகள், தேவதை கதைகள் எல்லாத்துலயும் நல்லது ஜெயிக்கிறது, கெட்டது தோற்கிறது என்கிறத இன்னும் அடிப்படைக்கு போய் வாழ்க்கை வளர்ச்சி என்கிற உயிர் தத்துவம் ஜெயிக்கிறதுன்னு
அழிவும் சாவும் தோக்கிறதுன்னும் மனசுலே பதிகிறாப்புல சொல்லுவா. நன்மை ஏன் ஜெயிக்கிறதுனா அது வாழ்வு, தீமை ஏன் தோக்கிறதுனா அது அழிவு. அவள் பார்வையில் வாழ்க்கையே ஒரு பெரிய திருவிழா, உயிர் நிரந்தரமான வசந்தம். அவளுக்கு சாவுல நம்பிக்கை கிடையாது. அதனால தான் சொன்னேன், அவளுக்கு துக்கம் கொண்டாடுனா அவளை புரிஞ்சிக்காத மாதிரின்னு வத்சலா அதிசயத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தாள். கணவனின் முகத்து பூரிப்பு, கண்களின் நினைவு பரவசம் அவளை ஒரு மாய வட்டத்தினுள் இழுத்து கொண்டிருப்பது போல் தெரிந்தது. உங்க பாட்டிய எனக்கு தெரியாதேன்னு இப்ப வருத்தமா இருக்குங்க என்றாள் வச்சலா. வருத்தமே வேணாம், வருத்தமா இருக்கிற மனசால எங்க பாட்டிய தெரிஞ்சிக்க முடியாது. வாழ்க்கை அற்புதமானதுன்னு உணர்கிற உணர்ச்சி தான் என் பாட்டி. சிறிது நேரம் இருவரும் மௌனமாயிருந்தார்கள். நாராயணன் மனைவியை கனிவோடு பார்த்தான். நாம் துக்கம் கொண்டாட வேணாம் வச்சலா, வாழ்க்கையை கொண்டாடுவோம், உயிரை அழுத்தமா ஆமோதிப்போம். பாட்டி கிட்ட என் பிரியத்தை இதை விட அழகாயும் பொருத்தமாயும் வேற எப்படியும் காட்ட முடியாதுன்னு தோணித்தான் நான் அவ பேச்சுல உன்னை நினைச்சுட்டே வந்தேன். ஏண்டி அழுதுன்றிருக்க என்று கேட்டுக்கொண்டு ஸ்ரீமதியின் தம்பி அவள் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தான். ஸ்ரீமதி கண்களை துடைத்து கொண்டாள். எனக்கே தெரியலடா என்றாள். பாட்டியை நினைச்சுண்டியா? எனக்கு கூட மனசு தாங்கல ஸ்ரீமதி. பாட்டி இல்லாம வீடே நன்னா இல்ல. ஆமா, ஆனா நான் இப்போ பாட்டிக்காக அழலடா வாசு. என்ன வேடிக்கை பாரு, எனக்கு தாத்தாவை நினைச்சாதான் அழுக வர்றது. அவருக்கு என்ன கேடு, அவர் துளி கூட அழலையே. அவருக்காக இவ அழறாளாம். போடி, நீ ஒரு பைத்தியம், அது கிடக்கிறது. ஸ்ரீமதி, நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன், கேக்குறியா? பாட்டி செத்து போனதை பத்தி. எங்கே படிய கேட்கலாம்? வாசு தன் கவிதையை எடுத்து வந்து உற்சாகமாக படித்து காட்ட ஆரம்பித்தான். பாட்டியின் மறைவை உருக்கமாக வர்ணித்திருந்தான். சிறிது சிறிதாக பொருளின் உருக்கம் மறைந்து படைப்பின் கிளர்ச்சி அவன் முகத்தில் ஒளி கூட்டியது. இந்த இடத்துல அப்படியே அழுக வர்றாப்புல மூவிங்கா இல்ல என்று கேட்டபோது அவன் முகம் சந்தோஷமாக இருந்தது. அவன் படித்து கொண்டிருந்த போது ஸ்ரீமதியின் கண்கள் முன்வாசல் தரையில் நிலைத்திருந்தன. அந்த இடம் கோலத்தின் சுவடு படாமல் மூலியாயிருந்தது. இன்னும் ஒரு வருஷத்துக்கு அங்கே கோலம் காணப்படாது. வெளி வராந்தாவில் தான் ஒரு பக்கமாக தாத்தா நாற்காலியில் உட்கார்ந்திருந்தார். பல பேரோடு இருக்கும்போது அவர் தனியாய் இருப்பது போல் தெரிகிறார். ஆனால் இப்படி தான் மட்டுமாக முகத்தில் அந்த லயிப்புடன் இருக்கும்போது அவர் தனியாய் இல்லாத மாதிரி தோன்றுகிறதே, என்ன ஆச்சரியம் என்று ஸ்ரீமதி வியந்தாள். அவன் தம்பி எழுந்து போன பிறகு கூட தாத்தா அதே நிலையில் இருந்தார். ஸ்ரீமதி மெல்ல அவரிடம் வந்தாள். தூக்கம் வரவில்லையா தாத்தா? முந்த மாதிரி ராமாயணம் ஏதேனும் படிச்சு சொல்லட்டுமா? வேணாம்மா, தூக்கம் வராப்புல இருக்கு, நான் போய் படுத்துக்கிறேன். ஹாலில் தாத்தாவும் ஸ்ரீமதியும் அவள் தம்பியும் படுத்து கொண்டு வெகு நேரம் ஆகிவிட்டது. தம்பி எப்போதோ தூங்கிவிட்டான். ஆனால் தாத்தா இன்னும் தூங்கவில்லை என்று ஸ்ரீமதிக்கு தெரியும். அது அவளுக்கு இப்போதெல்லாம் ஒவ்வொரு இரவும் தெரிகிற விஷயம் என்பது தாத்தாவுக்கு தெரியாது. அவர் புரண்டு புரண்டு படுப்பதும் உலகம் உறங்கும் நள்ளிரவு வேளையில் கிழக்கண்களை திறந்து கொண்டு விட்டத்து இருளை வெறித்து கொண்டிருப்பதும் அவளுக்கு தெரியும் என்பது அவருக்கு தெரியாது. அவர் படுக்கையில் எழுந்து உட்காரும் மெல்லிய சப்தம் வந்தது. அவள் திடுக்கிட்டு பார்த்தாள். தீர்த்தம் வேணுமா என்று கேட்கலாமா? ஆனால் அவருடைய அந்தரங்கத்தை தீண்ட தைரியம் வரவில்லை ஸ்ரீமதிக்கு. தாத்தா எழுந்து நின்றார், நடக்க ஆரம்பித்தார். ஸ்ரீமதி ஓர் அச்சத்துடன் எழுந்து அவர் அறியாமல் இருளில் மறைந்து மறைந்து அவரை பின்தொடர்ந்தாள். தாத்தா வீட்டினுள் ஒவ்வொரு அறையாகச் சென்றார். நின்று நின்று இடங்களை வெறித்தார். பாட்டி பூஜை செய்த அறைக்குச் சென்று அசையாமல் சிறிது நேரம் நின்றார். பிறகு கொள்ளை கதவை திறந்து கொண்டு பின்கட்டுக்கு போனார். தூக்கத்தில் நடப்பது போல் நடை யந்திர போக்காய் இயங்கியது. தொழுவம், துவைக்கும் கல், மல்லிகை கொடி ஒவ்வொன்றின் அருகிலாக இருட்டினூடே சென்று நின்றார். அங்கங்கே தயங்கி தயங்கி நின்று மண்ணிலும் வானத்திலும் பார்வையை நெடுக அலைய விட்டார். பிறகு வீட்டுக்குள் திரும்பி வந்தார். தட்டு தடுமாறி நடந்து வந்து
தன் படுக்கையை மீண்டும் அடைந்தார். நடையின் தள்ளாட்டம் இருட்டினால்தானா என்று புரியவில்லை ஸ்ரீமதிக்கு. பயத்துடன் தொடர்ந்து சென்ற ஸ்ரீமதி நிம்மதியுடன் பூனை போல் உள்ளே வந்து தன் படுக்கையில் படுத்துக்கொண்டு தூங்குவது போல் பாவனை செய்தாள். பார்வை மட்டும் அரையுமை திறப்போடு தாத்தாவின் மேலே படிந்திருந்தது. தாத்தா சிறிது நேரம் அசையாமல் படுக்கையின் மீது உட்கார்ந்திருந்தார். பிறகு படுத்துக்கொண்டார். ஆனால் தூங்கவில்லை என்று தெரிந்தது. அவர் கண்கள் திறந்துதான் இருந்தன என்பதை கருமணிகள் இருளில் பளபளப்பதிலிருந்து ஸ்ரீமதி தெரிந்து கொண்டாள். அவர் ஆழமாக பெருமூச்சு விடுவது அவளுக்கு கேட்டது. மறுநாள் காலை தாத்தா எழுந்திருக்கவில்லை. ஆர். சூடாமணி எழுதிய இணைப்பறவை சிறுகதை முற்றும்.